வணக்கம் அன்பர்களே, ஜோதிட ரகசியங்கள் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. அன்பர்களே, இப்போ நான் சொல்ல போகிற ஒரு இன்னைக்கு டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையான விஷயம்தான், ஆனால் ரொம்ப சிரமமான விஷயமும் கூட. என்னடா எளிமையும் சொல்கிறான் சிரமமும் சொல்கிறான்னு பார்க்குறீங்க. எளிமையான விஷயம்னா நீங்கள் எந்த விதமான பூஜையோ மந்திரங்களோ அதெல்லாம் எதுவுமே சொல்ல வேணாம். நீங்கள் அணிய வேண்டிய ஒரு பொருள் ருத்ராட்சத்தை வச்சு மட்டும்தான். இந்த ருத்ராட்சம் பல வகை இருக்குன்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். சரி, என்ன ருத்ராட்சம் அணிஞ்சால் உங்களுடைய என்ன பலன்? இப்போ நான் சொல்கிற இந்த ஒரு காமெடியில் வரும் இல்லையா, ஒரே மாத்திரை எல்லா நோயும் குணமாகணும் அப்படின்ற மாதிரி, இந்த ஒரே வீடியோவில் உங்களுடைய எல்லா பிரச்சனைகளுக்கான இந்த தீர்வு இந்த ஒரே வீடியோலேயே இருக்குது. இப்போ என்னென்னா, நான் என்னென்ன ருத்ராட்சம் அணிய அணிஞ்சால் என்ன பலன், என்ன பிரச்சனை உங்களுக்கு சரியாகுன்றதை நான் இந்த பதிவில் நான் சொல்லுவேன். ஆனால் அந்த ருத்ராட்சம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கும் அதோடைய ஒரிஜினல் இதை செக் பண்ணுறதும் அதுதான் ரொம்பவும் கஷ்டமான காரியம். ஸோ எளிமையான பரிகாரம் கொஞ்சம் சிரமமான விஷயம். அதை தேடி கண்டுபிடிங்க, உங்களுக்கு அறிந்து மாட்டுங்க, கண்டிப்பாக நல்ல விஷயங்கள் நடக்கும். இப்போது நான் சொல்கிற பிரச்சனைலாம் என்னென்னு பாருங்களேன். இப்போ குடும்ப உறவுகளுக்குள்ளே உங்களுக்குள்ளே ஏதாச்சும் குடும்பத்தில் ஏதோ பிரச்சனை, இல்லைனா வந்து சில பேர் வந்து மற்றவங்க கூட பழகிறதுக்கே ரொம்ப தயங்குவாங்க, ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே ஏற்படுற பிரச்சனை, இந்த மாதிரிலாம் பிரச்சனை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி உறவுகள் ரீதியான பிரச்சனை, இந்த கணவன் மனைவி இந்த மாதிரி பிரச்சனை இருக்கவங்க இருமுக ருத்ராட்சத்தை அணியலாம். ஓகேங்களா? இருமுக ருத்ராட்சம், ரெண்டு முக ருத்ராட்சம் அணிஞ்சிங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் சரியாகும். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் பல குறிப்புகளில் சொல்லப்பட்டிருக்க இந்த விஷயங்கள் இதெல்லாமே. ஸோ ரெண்டு முக ருத்ராட்சம் இதுக்கு நல்ல ஒரு பலனை தருங்க. இது வந்து பார்த்திங்கன்னா, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வழக்குகள், ஏதாச்சும் கேஸு இந்த மாதிரி நடக்கிற, அப்புறம் வந்து கோர்ட்டு கேஸ் பிரச்சனை, அப்புறம் வந்து எதிரிகள் தொழிலாளர் பிரச்சனை, அந்த மாதிரி விஷயத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10, 16 மற்றும் 19 முகம் சேர்த்து அணிய வேண்டும். தெரிஞ்சுக்கோங்க, 10, 11, 19 இந்த மூணு ருத்ராட்சத்தையும் சேர்த்து நீங்கள் ஒன்றா அணியும்போது உங்களுக்கு இப்போ கோர்ட்டு கேஸ் ஏதோ நடந்துகிட்டு இருக்கு, உங்களுக்கு சாதகமாக அது அமையணும் அப்படின்னு நினச்சிக்கிறவங்க, இல்லைனா வந்து ஒரு பகை தொல்லை, எதிரிகளின் தொல்லை அதிகமாக இருக்குது, வீட்டு பக்கத்தில் இருக்கவங்களால் செய்வினை கோளாறுகள், இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது அப்படின்னா 10, 11, 19 இந்த மூன்று முக ருத்ராட்சத்தை நீங்கள் தேடி அணிந்து அதை மூணுத்தையும் ஒன்றா சேர்ந்து நீங்கள் அணிஞ்சிங்கன்னா உங்களுக்கு அந்த பிரச்சனை சால்வ் ஆகும். ஓகேங்களா? இப்போ புரியுதுங்களா நான் ஏன் அதை கஷ்டமான விஷயம்னு சொல்கிறேன்? ஆனால் நீங்கள் அணிகிறது மட்டும்தான் உங்களுடைய வேலை. அணிஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த பவர் எல்லாமே தானாக நடக்க ஆரம்பிக்கும். இது நிறைய நிரூபிக்கப்பட்ட உண்மை, நிறைய பேர் வந்து இதை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ அதனால் அதிலேருந்து எடுக்கப்பட்ட சில குறிப்புகளை உங்களுக்காக நான் தொகுத்து தந்துட்டுருக்கேன். சரி, இப்போ அடுத்தது வந்து இப்போ எல்லா விஷயமும் எதிர்த்தவன் தடை. ஓகேங்களா? இப்போ ஒரு விஷயம் ஆரம்பிக்கிறேன், ஒரு காரியத்தை பற்றி நோக்கி இது பண்ணலாம் அப்படின்னு ஆரம்பிக்கிற அதில் ஒரு தடை அப்படின்னும் போது அந்த மாதிரி தடைகளை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 8, 11, 19 இது மூணுத்தில் எது இருந்தாலும் பிறக்கு 19 இந்த மூணு ருத்ராட்சத்தில் ஏதாச்சும் ஒரு ருத்ராட்சத்தை அணிந்து பாருங்கள், உங்களுக்கு வந்து வெற்றிகள் கண்டிப்பாக குவிய ஆரம்பிக்கும். ஓகேங்களா? மறுபடியும் சொல்கிறேன், தடைகள், உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய தடைகள் மற்றும் பிரச்சனைகளுக்கான ஒரு எளிமையான தீர்வு என்னென்னு பார்த்தீங்கன்னா 8, 11, 19 இது மூன்றுத்தில் ஏதாச்சும் ஒன்று தான். ஆனால் கோர்ட்டு கேஸ் பிரச்சனை, எதிரிகள் தொழிலாளர் பிரச்சனைக்கு வந்து மூணுத்தையுமே சேர்ந்து நீங்கள் அணிய வேணும். ஓகேங்களா? ஸோ இது ஒன்று. அடுத்தது, மனசு வந்து ஒரு நிதானமே இல்லாமல் ரொம்ப வந்து ஒரு எப்பவுமே ஒரு சஞ்சலத்திலேயே இருக்குது, ஏதோ சதா ஏதோ ஒரு எண்ணெய் தோட்டம் ஓடிட்டே இருக்குது, அப்புறம் வந்து எப்பவுமே ஒரு விரக்தி நிலையாக இருக்குது. ஓகேங்களா? இப்போ நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா, இப்போ யாரா போய் கேட்டிங்கன்னா எடுத்து எரிஞ்சு விடுற மாதிரி பேசுவாங்க. அப்புறம் வந்து ஒரு தெளிவான முடிவு எடுக்க முடியாது, ஒரே குழப்பமான மனநிலை, எப்பவுமே யோசனை, இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப மனக்குழப்பம், இந்த மாதிரி புத்தி ரிலேட்டடாக. ஓகேங்களா? அறிவு சம்மந்தமாக இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கவங்களுக்கு வந்து 4 முகம், 6 முகம், 8 முகம் அல்லது 11 முக ருத்ராட்சம் அறிஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அது நல்ல சிறப்பான பலனாக உங்களுக்கு வந்து அது தரும். இந்த காம்பினேஷன் பார்த்துக்கோங்க, 11, 6, 4, 8 இந்த 4 ருத்ராட்சத்தில் உங்களுக்கு எது உங்களுக்கு கிடைக்குதோ அதை நீங்கள் அணிஞ்சிங்கன்னா உங்களுக்கு அந்த பிரச்சனை சால்வ் ஆகும். ஓகேங்களா? ஸோ இது ஒரு பிரச்சனை சால்வ் ஆகும். அடுத்தது, இப்போ பொதுவாக உங்களுக்கு இன்னொரு விஷயம், இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்கு இது ஒரு புதிய விஷயமா இருக்கும். சினிமா ஸ்டார்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, ரொம்ப பெரிய பிரபலமானவங்க, தலைவர்கள், அரசியல்வாதிங்க இவங்கெல்லாம், அப்புறம் வந்து இந்த மார்க்கெட்டிங் ஹெட்டாக இருக்கவங்க, ரொம்ப அவங்களுடைய வசீகரம் தன்மை அதிகமாக இருக்கணும் அப்படின்னு யூஸ் பண்ண நினைக்கிறவங்க 13 முக ருத்ராட்சத்தை யூஸ் பண்ணுவாங்க. இந்த 13 முக ருத்ராட்சம் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி வெற்றிகள்லாம் உங்களுக்கு வந்து தேடி வரும். அது வந்து ஒரு ஜனவசீகரத்தை ஏற்படுத்தும், உங்களை நோக்கி எல்லாருமே இருப்பாங்க, உங்களுக்கு ஒரு அட்ராக்ஷன் இருக்கும், நல்ல ஒரு பாசிட்டிவ். ஸோ
அந்த மாதிரி வேணும்னு நினைக்கிறவங்க 13 முக ருத்ராட்சம் இருந்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல பலனை உங்களுக்கு தரும். அதுக்கடுத்தது இந்த மனக்கவலைகள் மற்றும் இனம் தெரியாத ஒரு பயம் அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா, கவலையாகவே இருக்கிற பிரச்சனை, அப்புறம் ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும், இதெல்லாம் போகிறதுக்கு 3 முகம் இல்லை 9 முகம் இல்லை 10, இந்த மூணுத்தையும் சேர்த்து நீங்கள் அணியணும். 3, 9, 10 இதை மூணுத்தையும் சேர்த்து நீங்கள் அணியும் போது உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய கவலைகள், உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய கவலைகள் எல்லாமே நீங்கும். உங்களுக்கு இனம் தெரியாத ஒரு பயம் உங்கள் மனசுக்குள்ளே இருந்துச்சுன்னா அந்த விஷயமும் பறந்து ஓடிவிடும். ஸோ அதுக்காக அதை அடிங்க. அதுக்கப்புறம் வந்து எப்பவுமே நமக்கு உடம்பு பெயின் இருக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா, எப்பவுமே வந்து பாடியில் ஒரு வகையான பெயின் இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணுறவங்க 7 முக ருத்ராட்சத்தை நீங்கள் அணியும் போது உங்களுக்கு அந்த பிரச்சனை வந்து சால்வ் ஆகும். ஸோ அதுக்காக குழந்தையின்மை பிரச்சனை அந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்கு இல்லையா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 6, 13 மற்றும் கௌரி சங்கரன் ருத்ராட்சம் இருக்குது ஓகேங்களா, அந்த ருத்ராட்சத்தை மூணு சேர்த்து அணிஞ்சிங்கன்னா 6, 13 மற்றும் கௌரி சங்கர்ன்றதை நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராடக்ட் கிடைக்கும், அதில் ஏதாச்சும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இந்த இதை அணியும் போது உங்களுக்கு வந்து நல்ல ஒரு விஷயம் இருக்கும். அடுத்தது சரிங்க, எனக்கு வந்து இப்போ வந்து சிவபக்தி ஓகேங்களா, சிவனுடைய மேலே வந்து ரொம்ப பற்று இருக்குது, சிவனை வந்து நான் சிவன் நோக்கி என்னுடைய எண்ணங்கள் எப்போவுமே இருக்கணும், சிவனுடைய எண்ணங்கள் அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு யோசிக்கிறாங்க இல்லையா, அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா 1, 2, 5, 14 மற்றும் கௌரி சங்கர் ஓகே, இந்த 5 விஷயத்தையும் சேர்த்து அவங்க அணியும் போது அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அடைக்க நினைக்கிற அந்த சிவ பக்தி அவங்களுக்கு வந்து கை கூடும் ஓகேங்களா, அது கண்டிப்பாக நிச்சயமாக நடக்கும், அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அடுத்தது வந்து இந்த மனோவியாதி இல்லை வந்து அந்த புத்தி சுவாதியம் இல்லாமல் இருப்பாங்க இல்லையா, இந்த மனநோய்களுக்கு அந்த மாதிரி இருப்பாங்களே சில பேர் வீட்டில், அப்படி இருக்கவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4, 1 மற்றும் 6 முகம் இதெல்லாமே சிறந்தது தான், இதில் எது அணிஞ்சாலுமே அவங்க வந்து நல்ல ஒரு மாற்றங்களை உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அதையும் அவங்க அணியலாம். குழந்தைன்மைக்கு உங்களுக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன் அந்த பிரச்சனைக்கு. அடுத்தது சிறந்த உடல் நலம், நமக்கு உடலில் வந்து எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக இருக்கணும்னா 3 முகம், 5 முகம் மற்றும் 12 முக ருத்ராட்சத்தை சேர்த்து அணியும் போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரத்த கொதிப்பு, சக்கரை நோய், இருதய நோய் மற்ற இது எல்லாமேத்துக்கும் வந்து இது எல்லாமே உங்களை விட்டு அகலும். இது மூணுத்துக்கும் இந்த 3 ருத்ராட்சம் சேர்ந்து அணியும் போது இந்த வியாதிகள் எல்லாமே வந்து நம்ம விட்டு அழகும். இது ருத்ராட்சங்களுக்கான பரிகார தீர்வு முறை அப்படின்ற ஒரு விஷயத்தில் நிறைய இதை பற்றிலாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. இது எல்லாத்திலையும் தேடி சரி மக்கள் உங்களுக்காக நான் வந்து இதை ஒரு கோர்வையாக ஒரு விஷயமாக அதை கோர்த்து தந்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி பிரச்சனை இருக்கவங்க இது மாதிரி விஷயத்தை யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ரத்த கொதிப்பு, சக்கர நோய், இருத நோய் இது மூணுத்தையும் சேர்ந்து இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா 3, 5 மற்றும் 12 முக ருத்ராட்சம் இது மூணுத்தையும் சேர்த்து அணியும் போது உங்களுக்கு அந்த பிரச்சனைகள்லேருந்து கண்டிப்பாக தீர்வு கண்டிப்பாக ஏற்படும். ஸோ ஆல்மோஸ்ட் உங்களுக்கு இப்போ எல்லா வித வகையான பிரச்சனைகளுக்கும் நான் தீர்வு சொல்லியிருக்கேன் ருத்ராட்சத்துக்கு மூலம். இப்போ இந்த ருத்ராட்சத்தை நம்ம எப்படி உங்ககிட்ட வரணும்னு இருந்துச்சுன்னா அந்த ஆப்ஷன் கண்டிப்பாக உங்களுக்கு தேடி வரும். அது ருத்ராட்சத்தை நிறைய சிவனடியார்கள் அந்தந்த ஏரியாவில் வந்து இலவசமாகவே தந்துட்டுருக்காங்க, சில 5 முகம் தராங்க, சில 4 முகம் தராங்க, அந்த மாதிரி ருத்ராட்சங்கள் வந்து பார்த்திங்கன்னா பல பூஜைகளை வச்சு இந்த சிவன் கோவில்களில் வந்து இந்த திருப்பணி செய்வாங்க இல்லையா, உழவாரப்படி செய்வாங்க இல்லையா, அவங்கெல்லாம் வந்து அவங்கக்கிட்டலாம் கேட்டிங்கன்னா அவங்க நிறைய இடத்துல உழவாரப்பணி செய்கிறவங்க வந்து ருத்ராட்சத்தை வந்து இலவசமாகவே தருவாங்க. அவங்கக்கிட்டலாம் கேட்டு பாருங்கள் ருத்ராட்சம் வந்து, ஏன்னா அவங்கக்கிட்ட வந்து கேட்டிங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஒரிஜினல் ருத்ராட்சம் இருக்கிற இடத்த அவங்களால சொல்ல முடியும். ஏன்னா நிறைய இடத்துல ருத்ராட்சம் இருக்குன்ற பேரில் நிறைய ஏமாற்று வேலைகள் நடக்குதுன்றதுனால உங்களுக்கு ஒரிஜினல் தெரிஞ்சது கண்டுபிடிக்க தெரியும்னா நீங்கள் தாராளமாக இந்த முக ருத்ராட்சத்தை மட்டும் தேடி கண்டுபிடிச்சி வாங்கி அணியும் போது நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும். அப்படி எனக்கு ருத்ராட்சத்தை கண்டுபிடிக்க தெரியாது அப்படின்னு இருக்கவங்க தயவுசெய்து இதை ஆன்லைனில் வாங்கலாம், ஆனால் அது எப்படி ஒரிஜினலாக இருக்கும்ன்றது நமக்கு தெரியாது இல்லையா, அதனால் வந்து நேரில் போய் வாங்கிறது ஒரு வகையான ஒரு இது. இதெல்லாம் ரொம்ப காசு கொடுத்துலாம் நீங்கள் செலவு பண்ணாதீங்க, அதனால தான் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஆட்கள் கிட்ட கேட்கும் போது அவங்க வந்து சிவன் இதில் இருக்கிறதுனால அவங்க வந்து நிறைய பொய் சொல்ல மாட்டாங்க, கரெக்டாக நியாயமான விஷயம் எங்கே கிடைக்குன்றதெல்லாம் கூட அவங்க தேர்ந்து சொல்லுவாங்க. இந்த ருத்ராட்சத்தை இதை பற்றியான டிஜிட்டல் வீடியோ முன்னாடி நான் உங்களுக்கு போட்டிருக்கேன், ருத்ராட்சம் யார் யார் அணியலாம்ன்ற வார்த்தையெல்லாம் போட்டிருப்போம். ஸோ இதை ருத்ராட்சம் வந்து சிவனோடைய வடிவம்ன்றதுனால அதை அணியலாம், அதில் எந்த விதமான எதுவுமே கிடையாது. நிறைய சித்தர்களும் சரி நிறைய சிவனடியார்களும் சரி அவங்க சொல்கிறது என்னென்னா
பெண்கள் கூட எப்பொழுதுமே ருத்ராட்சத்தை அணியலாம். அவர்கள் அந்த இந்த நாட்களிலும் கூட அவங்க அணினான்றதை தான் அவங்க சொல்கிறாங்களே ஒழிய இதுக்கான இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ இதை நம்ம நிறைய இடத்துல நீங்களே கூட இப்போது திருவண்ணாமலை சைடு போயிட்டு வரும்போது வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல இருக்க அமர்ந்திருக்கக்கூடிய அந்த சித்தப்பெருமான்கள் அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ருத்ராட்சத்தை அவங்களே இலவசமாக தந்துட்டுருக்காங்க. அவங்களே வந்து நிறைய ஜீவசமாதிக்கு பக்கத்தில் இருக்கவங்க வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வழிபாடு சிவன் லிங்கத்துக்கு பக்கத்தில் வழிபாடு செஞ்சிட்ருப்பாங்க. அவங்ககிட்டலாம் போய் உட்காந்து பேசும்போது அவங்க எல்லாருக்குமே ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி எத்தனையோ பேருக்கு ருத்ராட்சத்தை கட்டி விடுறாங்க. ஸோ நம்ம வந்து அப்படி ஒரு அற்புதமான விஷயத்தை நமக்கு வந்து நம்ம அதை வேண்டானோ இல்லை இது பண்ணி இக்னோர் பண்ண வேண்டாம். அதில் அதனால் பயனடையும் பார்த்திங்கன்னா அது எக்கச்சக்கமான பயன் உண்டு. இப்போ நான் சொன்ன விஷயம் பார்த்திங்கன்னா அதுலேருந்து ஒரு சில பகுதி மட்டும்தான். இதில் ஒரு முகம் ருத்ராட்சம்லாம் அணியும் போது உங்களுடைய மனநிலை ரொம்பவும் ஒரு நல்ல ஒரு மனநிலை இருக்கும். ஸோ யாராச்சும் இப்படி வேணாம் வேணாம் அப்படின்னு பயன்படுத்துனாங்கன்னா தயவுசெய்து அதை கொஞ்சம் இக்னோர் பண்ணிவிட்டு தெளிவான ஒரு மனநிலையோடு உங்களுக்கு நன்மை பயக்கணும் நன்மை வேண்டணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் அந்த ருத்ராட்சம் அணிங்க. கண்டிப்பாக நல்லது நடக்கும். அதில் எந்த விதமான சிவன் கண்டிப்பாக நமக்கு அல் புரிவார். அதில் எந்த விதமான கவலையும் நம்ம கூறியோ யோசிக்க வேண்டாம். ஓகேங்களா? ஸோ இந்த ருத்ராட்சத்தை அணிங்க, நல்ல ஒரு மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வாங்க. ஓகேங்களா? ஓம் நமச்சிவாய சிவாய. அடுத்த வீடியோவில் உங்களுக்கு இது போன்ற நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்த பதிவு நம்ம சொல்லுவோம். அப்போ இன்னும் நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா? நன்றி, வணக்கம், சிவாயணம்.